சுயசார்பு மகளிர் மாநாட்டில் சுய உதவிக் குழுவினருடன் கலந்துரையாடிய பிரதமர் நரேந்திர மோடி, திண்டுக்கல் மாவட்டம் என் பஞ்சம்பட்டி ஊராட்சியைச் சார்ந்த பெண்கள் பிளாஸ்டிக் பைகளை மறுசுழற்சி செய்வதற்கான மையம் ஏற்படுத்தி வருவாய் ஈட்டி வருவது குறித்து ஆச்சரியத்துடன் விவாதித்தார். இந்த கலந்துரையாடலில் சுற்றுச்சூழலை பேணி பாதுகாப்பது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஆலோசனை வழங்கியது யார் என பிரதமர் அவர்களிடம் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த மகளிர் சுயஉதவிக் குழுவினர், மாவட்ட நிர்வாகம் மற்றும் ஊரக வளர்ச்சி முகமை ஆகியவற்றின் ஆலோசனையின் அடிப்படையில் இந்த முயற்சியில் ஈடுபடுவதாக தெரிவித்தனர். கடந்த ஆண்டு 32 டன் பிளாஸ்டிக்கை மறுசுழற்சி செய்து 11 லட்சம் ரூபாய் வரை வருவாய் ஈட்டியதாகவும் பிரதமரிடம் எடுத்துரைத்தனர். எங்களோட சுற்றுப்புறத்தில் இருக்க கிராமங்கள்லையும் பிளாஸ்டிக் கழிவுகள்னால பார்த்தீங்கன்னா நீர்நிலையும் சுற்றுப்புறம் மாசுபட்டு காணப்பட்டுச்சு. இதை நாங்கள் வந்து எஸ்ஆர்எல்எம் உதவியோட இந்த யூனிட்டை வந்து 2010 நாங்கள் ஒரு 36 பெண்களை கொண்டு அமைச்சிருக்கோம். இதற்கு முதலீடாக வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஷெட்டரிங் மிஷின், ஒரு கிளீனிங் மிஷின், ஒரு மெல்டிங் மிஷின், மூணு மிஷினை வந்து 5 லட்சம் ரூபாய் முதலீட்டில் நாங்கள் வாங்கி இந்த யூனிட்டை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த பிளாஸ்டிக் கழிவுகள்ல இருந்து இதை தரம் பிரிச்சு இதை ஒரு மதிப்பு கூட்டும் பொருளா அரைச்சு நாங்க தார் ரோட்டு பயன்பாட்டிற்காக நாங்க கொடுத்துட்டு வரோம். கடந்த ஓராண்டுல மட்டும் நாங்க 32 டன்னு பிளாஸ்டிக் கழிவுகளை நாங்க சேகரிச்சு இதை அரைச்சு டிஆர்டிஏவின் உதவியோட பிளாஸ்டிக் தார் சாலைகளுக்கு நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சுய உதவிக் குழுவினரின் விளக்கத்தை கேட்டறிந்த பிரதமர், உங்களது செயல்பாடு தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல இந்த தேசத்திற்கே முன் உதாரணமாக உள்ளது என தெரிவித்தார். जयंती जी, आपका स्वयं सहायता समूह और उसके सदस्य पर्यावरण की बहुत बड़ी रक्षा कर रहे हैं और मुझे बताया गया है कि आपके प्रोसेस किए गए प्लास्टिक से करीब, जैसे आप बता रही थी कि 200 किलोमीटर की सड़क बनी है, ये छोटी बात नहीं है। अगर ऐसे ही हर गांव ठान ले तो हम प्लास्टिक से होने वाले प्रदूषण को बहुत कम कर पाएंगे। मेरी तरफ से जयंती जी आपको, आपकी सभी साथी बहनों को मेरी तरफ से बहुत बहुत शुभकामनाएं। பிரதமருடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஜெயந்தி என்ற பெண் பிரதமரின் பாராட்டு தங்களுக்கு உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்று தெரிவித்தார். மாண்புமிகு உயர்திரு பாரத பிரதமர் அவர்கள் வந்து காணொலி காட்சி மூலமா நேரடியா எங்ககிட்ட அந்த யூனிட் சம்பந்தமா உரையாடினாரு. உரையாடிட்டு ரொம்ப உரையாடினது வந்து எங்களுக்கு வந்து மிக்க மகிழ்ச்சியாகவும் எங்களுக்கு வந்து ஊக்கப்படுத்துறதாகவும் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் செய்கிற பணி வந்து மற்ற மாநிலங்களுக்கு வந்து தமிழகத்தை ஒரு முன் உதாரணமாக எடுத்து பிரதமர் அவர்கள் சொன்னது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மற்ற மாநிலங்கள்லையும் சுய உதவிக்குழு பெண்கள் வந்து சேமிக்கிறதும் தொழில் பண்ணுறது காசு சம்பாதிக்கிறது மட்டும் நோக்கமாக இல்லாமல் இது மாதிரி கிராமத்தோட வளர்ச்சி பணிகளுக்கும் அவங்களோட குழுவில் உள்ள பெண்களோட வளர்ச்சி பணிகளுக்கும் பணியாற்றணும் அப்படிங்கிறத முன் உதாரணமாக தமிழகத்தை எடுத்து சொன்னது வந்து எங்களுக்கு வந்து மேலும் ஊக்கப்படுத்துச்சு. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.